வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோங்கு மரத்துக்கு டீ கூட் கலர் மேக் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கோங்கு மரத்தில் தேக்கு மர கலர் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வுட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பெரிய பெரிய பட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் மெட்டல் பேஸ்ட்டில் அப்ளை பண்ணணும். நம்ம மெட்டல் பேஸ்ட்டில் அப்ளை பண்ணுறது மரம் கலரே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ப்ரௌன், எல்லோ, ரெட்டு, இந்த 3 பவுடர் மிக்ஸ் பண்ணி வுட்டு கலருக்கு நம்ம பட்டி அப்ளை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணுறது நல்லா அந்த மரம் கலர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது வுட் கலர் மிக்ஸிங் பண்ணணும். பவுட்ரு நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணுறது ஆர்டினர் லிமிட்டாக யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாக்கா சீக்கிரமாக கட்டிடும். மீடியமான அந்த பேஸ்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். பெரிய பெரிய பிக் பட்டி, ஸ்க்ரூ ஹோல்ஸு, வண்டு ஹோல்ஸு, அதெல்லாம் பெரிய பெரிய பட்டி, பெரிய பெரிய பிக் ஜாயிண்ட், அதெல்லாம் இதை மெட்டல் பேஸ்ட்டில் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து மெழுகு, வேக்ஸ் பட்டிலாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தா நிற்காது. நம்ம வந்து ஃபுல்லாக கலர் அப்ளை பண்ண போகிறோம். இது பெரிய பெரிய பட்டி பாருங்கள். இது வந்து ஓல்டு கோங்கு மரம், பழைய வீட்டிலேருந்து பிரித்து செஞ்சுருக்காங்க. அதனால் ஆணி ஓல்ஸு பட்டி கீட்டெலாம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு நம்ம அந்த பட்டியை க்ளீனாக தேய்க்கணும். ஒன்று பஃபிங் மிஷினில் தேய்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப்பு. தெரிஞ்சவங்க தேய்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஞ்சரான மிஷின். இது தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது நல்லா அனுபவம் உள்ள ஆளுங்க வந்து நல்லா மட்டமாக தேய்க்கலாம். அனுபவம் இல்லாத ஆளுங்க வந்து நம்ம தவறில் சீவி தேய்க்கலாம். என்கிட்ட மிஷின் இல்லை, மிஷின் இருந்தாலும் எனக்கு டேஞ்சராக இருக்கும் போகிறதுக்கு அப்படின்னா நம்ம பட்டி தகடில் நம்ம சீவி தேய்க்கலாம். அதாவது தகடுங்களாம் இருக்கும், வால் தகடுங்க, அதை நம்ம சீவி எடுக்கலாம். வால் தகடு இல்லையே அப்படின்னா நம்ம எமரி பேப்பரில் தேய்க்கலாம். இது சிலருக்கு வந்து வால் தகடெலாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம பட்டி பார்த்து எமரி பேப்பரில் தேய்க்கலாம். தேய்க்கிறது வந்து நல்லா தேய்க்கணும். தேய்க்காமல் நம்ம அப்ளை பண்ணாங்க மோடும் பலமாக இருக்கும். அந்த பட்டிலாம் பார்க்குறப்ப மட்டமாக பார்க்கணும். பெரிய பெரிய பட்டிலாம் ஜாயிண்ட்டு எல்லாம் ஃபுல்லாக பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தூசணம் தேடி நம்ம சீலர் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு சீலர் அப்ளை பண்ணுறப்ப நம்ம கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். என்சி தின்னர் ஒரு 150-200 ml எடுத்துக்கலாம். அந்த டீப்பாவுக்கு 200 ml கரெக்டாக இருக்கும். இது வந்து கோபி ஃப்ளோரிங் கலர், அதாவது ஃப்ளோரிங் கலர் பவுடர், எல்லோ கலர் பவுடர் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம். 200 ml தின்னர், ஒரு 100 ml கோபி கலர், எல்லோ கலர், ப்ரௌன் ஸ்மால், ரெட்டும் கொஞ்சம் ஸ்மாலாக போடணும். நம்ம தின்னர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். கலர் பவுடர் நல்லா ஒரு பெயிண்டிங் குவாலிட்டி மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டு சீராக மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு 200 ml தின்னர் மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா ஒரு 100 ml சீலர் மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெயிண்ட் குவாலிட்டி மாதிரி இருக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணும். சீலர் மிக்ஸிங் ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி கலர் வரணும். நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் அடித்த மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சீலர் அப்ளை பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி. இது வந்து டீ கூட் வந்து பேஸ் கொடுக்கு இதுமாரி தான் அப்ளை பண்ணணும். அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங் லேயர் மாதிரி குத்துடணும். மூளைமுடுக்கெலாம் நம்ம பிரிட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோட்டு மூளைமுடுக்கெலாம் பிரிட்ஸ் அப்ளை பண்ணாக்கா நல்லாயிருக்கும். நம்ம காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணாக்கா உள்ளே போகாது, அந்த மூளைமுடுக்கெலாம் போகாது. அதனால் பிரிட்ஸு ஒரு அடிக்கலாம். ஃபஸ்ட் கோட்டில் பிரிட்ஸ் அப்ளை பண்ணிட்டா சரியாக ஓய்வு விடக்கூடாது. நல்லா மட்டை மாற்றி விடணும். ஒரு பெயிண்ட் மாதிரி தான் இதுவும். ஏன்னா ஒன்று நம்ம அடித்தது மேலே அடிக்கக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணாக்கா திரியாயிரும். ஃபஸ்ட்டு கோட் மட்டும் அப்ளை பண்ணலாம். நான் இப்போ ஒரே மாதிரி தான் ஆச்சுன்னு வருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமிங் விடணும். ஒரு ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நான் அடிக்கிறோன்னா ஒரு 30 செகண்டாவது நம்ம கொஞ்சம் பொறுமையாக விட்டு அடிக்கணும். ஃபுல்லாக ஒரு பிரிட்ஸில் அடித்து முடிச்சிட்டேன் ஒரு கோட்டு. இப்போ வந்து நான் காட்டன் கிளாத்தில் நான் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒயிட் நூல் வேஸ்ட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம காட்டன் கிளாத்திலே யூஸ் பண்ணலாம். காடா துணி இருக்கும், காடா துணிலே யூஸ் பண்ணலாம். கடா துணி பெஸ்ட்டு. நம்ம வந்து நல்லா ஏற்ற ஏற்ற அது வந்து நல்லா ஷைனிங் வந்துன்னே இருக்கும். இது வந்து சீலர் பார்த்தீங்களா, சீலர் ஏற்றுறோம் நம்ம. சீலர் வந்து ஒரு 30 செகண்டு, ஒரு 1 மினிட், அது 1 மினிட்ல ட்ரை ஆகும். ஒரு முறை அப்ளை பண்ணுறோன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரதாண்டி அதுக்குள்ளே ட்ரை ஆகிடும். மறுபடியும் நம்ம ஒரு முறை வந்து நம்ம மாற்றி ஏற்றலாம். நம்ம ஏற்றும் போதே நல்லா ஷைனிங் வரணும், மொழ ஷைனிங் வரணும். அப்படி ஷைனிங் வரலை அப்படின்னா மறுபடியும் பட்டி பார்த்து தேய்ச்சி இன்னொரு முறை நல்லா ஷைனிங் வர மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு 20 முறை தடையாவது மேலே, 20 தடையாவது மினிமம் போடணும். அதாவது 20 டைம்ஸாவது அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஒரு மொழமுன்னு ஒரு ஃபினிஷிங் வரும், பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். வந்ததுக்கப்புறம் நம்ம எனாமல் பெயிண்டில் நான் கலர் பண்ணுறேன். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனாமல் பெயிண்டில் நான் ரெட்டு, ப்ரௌனு, எல்லோ இந்த 3 கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அதாவது நம்ம பாலிஷ் போகிற மாதிரி நீட்டாக அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் பிரிஸில் நம்ம கிரைன்ஸ் வரைய போகிறோம். கிரைன்ஸ் எப்படி வரையுதுன்னு பாருங்கள். நான் ஃபுல்லாக ஒரு கோட்டை அப்ளை பண்ணிட்டேன் எனாமல் பெயிண்ட். மரம் கிரைன்ஸ் எப்படி வருமோ நம்ம அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே மரம் கிரைன்ஸ் வந்து நல்லா வளைவாக வரும். அது மாதிரி நம்ம யூ மாதிரி போடலாம், யூ வடிவில் அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே இதுமாரி பண்ணலாம். நம்ம நல்லா அனுபவம் உள்ள ஆளுங்க நம்ம டிசைனாக கூட வரையலாம். கொஞ்சம் புதுசுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஒரு கிரைன்ஸ் மாதிரி வந்திருக்கும், டீ குட் கிரைன்ஸ் மாதிரி. நம்ம தேய்க்கு அது கலைஞ்சினே இருக்கும். நம்ம கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா மேலே நம்ம தொடச்சினே இருந்தால் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆகும். நமக்கு டார்க்காக கலர் வேணும் அப்படின்னா ஒரே மாதிரி தொடச்சாவே போதும். வந்து அது மாதிரி ரெட்டு கரெக்டாக, ரெட்டு அந்த பிளாக் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரெட்டை அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ரெட் கலர் ஷேடு வரும் கிரைன்ஸு. நம்ம பிளாக் அதிகமாக சேர்த்துட்டா பிளாக் கலர் ஷேடு அதிகமாக வரும். அதனால் ரெண்டும் ஒரு சரிசமமாக ஒரு சாக்லேட் கலர் வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். வுட் கிரைன்ஸுக்கு வந்து ஒரு சாக்லேட் கலர் வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி நம்ம இப்போ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக அப்ளை பண்ணணும். ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணோம்னா கிரைன்ஸ் வந்து கொஞ்சம் திட்டு அதிகமாக தெரியும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு நேச்சுரலாக இருக்காது பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் பிரிஸில் நல்லா இது மாதிரி வளைவாக வரையலாம். நான் அப்ளை பண்ணுறதே பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு அந்த டீ குட் கலர் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தொடங்கிறப்போ வந்து ஒரு லைட்டாக ஸ்மூத்தாக க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து கையிலே க்ளீன் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த டூல்ஸும் வேணாம். அதுமாதிரி ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. லைட்டாக தொடங்கணும். லைட்டாக தொடச்சாவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா ஒரு மரம் கிரைன்ஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா இது வந்து டார்க்காக இருக்குது. நமக்கு டார்க்காக வேண்டாம் அப்படின்னா நம்ம தொடைக்க வந்து கொஞ்சம் லைட்டாக வரும் கலர். மரம் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பாருங்கள், கிரைன்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது டார்க் கலராக இருக்குது. வந்து கலர் தொடைக்க லைட்டாக ஆகுது. பாருங்கள், எப்போவுமே கொஞ்சம் கலர் லைட்டாக போகிறதே நல்லா சூப்பராக இருக்கும் கலர். இந்த போல் வீடியோக்களை அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அது கிரைன்ஸ் போடுறதுலாம் நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம இது மாதிரி வரையணும். ஒவ்வொரு முறையும் இது மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து கோங்கு மரத்துக்கு வந்து டீ குட் கலர் அப்ளை பண்ணுறேன். இது மேலே நம்ம பாலிஷ் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. பாலிஷும் அப்ளை பண்ணலாம். பாலிஷ் வந்து நம்ம ஸ்ரீலக் பாலிஷே நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம பாலிஷ் போடுறோம் அப்படின்னா அது வந்து தொடங்கணும். நான் போகிறப்ப காட்டுறேன். இந்த கிரைன்ஸ் மட்டும் எப்படி வரையுதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரைவேன், ஏன்னா கிரைன்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் வளைவாக இருக்கும். அதனால் இது மாதிரி நம்ம வரைஞ்சி நம்ம தொடச்சோம்னா நல்லா மரம் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வருது. இப்போது பெயிண்ட் அடித்த மாதிரி இது, அதுக்கு மேலே இது மாதிரி வரைஞ்சி விட்டா எப்படி நல்லா இருக்குதா பாருங்கள். இதுமாதிரி நல்லாயிருக்கும். பெயிண்ட் அடிச்சுட்டு இது மாதிரி நம்ம கிரைன்ஸ் மாதிரி வரைஞ்சாக்கா நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து வுட் பாலிஷில் பண்ணுறேன். நான் இது வந்து எனாமல் பெயிண்டில் ஃபுல்லாகவே எனாமல் பெயிண்டில் பண்ணுவாங்க. நான் வுட் பாலிஷ் பண்ணுறேன். இது கொஞ்சம் கலர் லைட்டாக வந்து பாருங்கள். நம்ம வந்து அந்த மிக்சிங் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த எனாமல் பெயிண்ட் டீ குட் கலர் அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனாமல் பெயிண்ட் வீடியோவில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாலிஷ் போட்டால் நிற்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். நம்ம எனாமல் பெயிண்டில் ஃபுல்லாக கிரைன்ஸ் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். பாலிஷ் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் நம்ம கவனமாக யூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக கிரைன்ஸ்லாம் வரைஞ்சி முடிஞ்சிட்டேன். இப்போ வந்து நான் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் வந்து பட்டும் படாதும் அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டு நம்ம எண்ணெய் எடுத்து நம்ம அடிப்படை இடத்துல தடவுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம தடவணும். இது வந்து எனாமல் பெயிண்ட்டு நம்ம வந்து ரொம்ப மைனூட்டாக ஏறியிருக்கோம். அது வந்து லேஸாக இருக்கும் அந்த பெயிண்ட்டு பாலிஷ் மேலே. அதை சீலர் மேலே அப்ளை பண்ணியிருப்பேன். அது வந்து லைட்டாக இருக்கும். நம்ம வந்து பட்டுதும் படாதும் அப்ளை பண்ணணும். அது பாருங்கள், நான் ஒரு முறை தான் அப்ளை பண்ணுறேன், மறுபடியும் அந்த படம் அப்ளை பண்ணல. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல நெக்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும். பட்டுதும் படாதமாக அதுமாதிரி அப்ளை பண்ணணும். ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, ஒரு 3 முறை 4 முறையாவது இதுமாதிரி அப்ளை பண்ணணும். அதுமாதிரி பாலிஷை நல்லா ஒட்டை எடுத்துட்டு தடவிட்டு அப்ளை பண்ணணும். பதன்னு வச்சு அடிக்கக்கூடாது. அதிகமான சரக்கு வச்சு அப்ளை பண்ணால் அந்த கிரைன்ஸ் எல்லாம் க்ளீனாக அச்சின்னு வந்துடும். நல்லா பட்டுதும் பதமாக ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு வரைக்கும் நம்ம வந்து துணியில் அப்ளை பண்ணணும். பாருங்கள், நல்லா எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். அடித்த இடத்துல அடிக்கக்கூடாது. ஒரு முறை அப்ளை பண்ணிட்டாக்கா அந்த இடத்துல மறுபடியும் பெருசு போகக்கூடாது. அவர் மறுபடியும் ப்ரெஸ் அப்ளை பண்ணாக்கா அந்த கிரைன்ஸ் வரைஞ்சி பார்த்தீங்களா மொத்தமே கலைஞ்சி வந்துடும். இது வந்து கோங்கு மரத்தில் நான் டீ குடி கலர் அப்ளை பண்ணுறேன். அது எப்படி பாருங்கள். இப்போ வந்து நான் உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போட்டு பட்டுன்னு படாமல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளாஸ் கோர் மல்லு துணி வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். இதுவும் நம்ம வந்து போடுறப்போ ஃபஸ்ட்டு முறை நல்லா பட்டுன்னு படாமல் அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா ஒட்டு பிழிஞ்சு அப்ளை பண்ணணும். இது மாதிரி ஒரு 15 முறையாவது போடணும். இதையும் ஒரு 15 முறை 20 முறையாவது போடணும். நல்லா அழுத்தி பிடிச்சி ஒட்டு பிரிஞ்சு போட்டால் நல்லா ஒரு ஃபினிஷிங், ஒரு கிளாஸி ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூளை முடுக்கலாம் பாருங்கள். நல்லா மல்லு துணியில் வச்சு அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நான் கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். அது வந்து கோங்கு மரத்தில் ஒரு டீ குட் கலர் மேக் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.